விமல் படம் மாதிரில போஸ் வெங்கட் படம் மாதிரி தான் இருக்கு. படம் வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க, எங்க அக்காவும் டீச்சர் தான், ஸோ ஒரு டீச்சர் பேஸ் ஸ்டோரின்றது நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாங்க, எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு கேரக்டர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே. அந்த ஒடுக்குமுறையினால கல்வி எப்படி கிடைக்காம போகுது, அதுக்காக எப்படி ஆசிரியர்கள் போராடி கல்வியை வாங்கி தராங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல கருவா இருந்துச்சு. அதாவது ரொம்ப வயலன்ஸ் வேற வயலன்ஸோ இல்ல கொஞ்சம் கேங்ஸ்டர் மூவி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். இது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. விமல் படம் மாதிரியே இல்ல, விமல் படம் மாதிரில போஸ் வெங்கட் படம் மாதிரி தான் இருக்கு. பிடிச்ச சீன் வந்து அவ்வளவு பேர் தடுத்தாலும் அவங்க எப்படி போராடி எஜுகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அது போராடி எப்படி வாங்கி தராங்கன்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுல சில கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, லாக்ன்றதை விட கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போனாங்க மூவி, பட் நல்லா தான் வந்து பாக்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, சூப்பரா இருக்கு. மூட நம்பிக்கைகள்லாம் எதிர்த்து எல்லாரும் படிக்கணும்ன்றதான் கான்செப்ட், நல்லா படிக்கணும், படிக்கிறவங்களை தான் மாத்த முடியுன்ற மாதிரி படம் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கு படம், நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு படம். ரொம்ப அருமையா மெசேஜ் அதுதான், கல்விதான் மெசேஜ். ஒரு சமூகம் படிக்கணும்னு சொல்றதும், ஒரு சமூகத்தார் படிக்க விடாம பண்றதும் நமக்கு ஏற்கனவே நம்ம சமூகத்துல பதிவான விஷயங்கள் தான். அதை தான் அவங்க இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு, வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. விமல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கதை. இந்த காலகட்டத்துக்கா, இந்த காலகட்டத்துக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை விட நம்ம எப்படிப்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கோங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே உடனே கையில கிடைக்க போறது இல்லை, ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடி இருக்கோம் இல்லையா. அப்ப ஒரு சமூகம் படிக்கிறதுக்காக எவ்வளவு போராடி இருக்கோம் அப்படிங்கறது தான் அந்த படம் சொல்லுது. ரொம்ப சிறப்பா இருக்கு, எல்லாரும் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ ஒரு எஜுகேஷன் ஓரியன்ட் மூவி. எஜுகேஷன்னா வந்து ஃபுல்லா வந்து எஜுகேஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலா காமெடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்றாங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம், யாராவது ஒருத்தவங்க முன்னேறணும் அப்படின்னா வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வளர்ந்து வரணும்னா காசு பணம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வந்து எஜுகேஷன் இருந்தா நீ எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீ வந்து முன்னேறலாம் அப்படின்றத அழகா சொல்ற ஒரு படம் அது, நல்லா இருந்தது. இல்ல ஆப்வியஸா இருக்கு, ஸோ கேஸ்டிசம் இருக்கு. ஒரு கீழ்த்தட்டு மக்கள் மேல வரணும், அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எது உங்களுக்கு ஆட்டம், ஒரு நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால உயர்த்திக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஒரு 1950s அந்த டைம்ல காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல எல்லா இடத்துலயும் இருந்தது தானே, ஸோ அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆனாங்க, அவங்களுக்கு முன்னேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எஜுகேஷன் தான் அப்படின்றத அந்த டைம் டியூரேஷன்ல இருந்து காமிச்ச மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு படம் கண்டிப்பா. போஸ் வெங்கட் ரொம்பவே சூப்பரா எடுத்திருந்தாரு, ஸ்கிரீன் பிளே வைஸ் ஆகட்டும் நல்லாவே இருந்தது. எதுவுமே வந்து ஏதோ அவரோட செகண்ட் மூவி இது, ஸோ ரொம்ப டிபியூட் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் மாதிரி ஃபுல்லா காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லாவே இருந்தது படம். லாகுன்னு பெருசா எதுவுமே இருக்காது பிரதர். ஸோ ஆக்சுவலா என்னன்னா வந்து நல்லா இருந்தது, ரொம்ப உங்களுக்கு லேகாலாம் பெருசா ஒண்ணும் தெரியாது, நல்லா இருந்தது. படம் வந்து வேற மாதிரி நினைச்சு வரக்கூடாதுங்க புரியுதுங்களா. இது கல்வி, இது கல்வி பத்தி சொல்ற படம் புரியுதுங்களா. இது சமுதாயத்துக்கு தேவையான படம். 1980 அதெல்லாம் எப்படி இருந்துச்சுட்டு இப்ப தத்ரூபமா காமிக்கிறது, இப்ப இருக்கிற எங்கேஸ்க்கெல்லாம் புரியுதுங்களா. இதுல ஜாதி வேற இதெல்லாம் இதுல காமிக்கல, இது மறைமுகமா தெரியுது. ஆனா இது உண்மை தேவையான, சமுதாயத்துக்கு தேவையான படம், எல்லாருமே படிக்கணும், கல்வி அவசியம்ன்றது இது எல்லா படமும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க, கடவுள் மூலியமாக சொல்லியிருக்காங்க. போக தான் தெரியும், இன்னும் ஒரு ரெண்டு படம் ஓடுறது பார்த்து மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நமக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். படம் ஓடுறது தெரியல, கொஞ்சம் போர் கிட்ட அடிக்கல எதுவும், நல்லா இருக்கும் படம். உண்மையில சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஆக்சுவலி வாகை சூடவா லெவலுக்கு நான் அந்த மாதிரிதான் இருக்கும்னு ஒரு கான்செப்ட்ல வந்தேன், பட் அதை விட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்களை உள்ள புகுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு ஆசிரியரா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு ஸ்கூலுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. ஒரு சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு ஸ்கூலு ஆரம்ப பள்ளியா ஒரு எந்த அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க.
முன்ன இப்பெல்லாம் ஸ்கூல் கல்விய பத்தி எல்லாருக்குமே புரிதல் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து அந்த காலத்துல அது இல்லவே இல்லை யாருக்குமே. அத ஒருத்தவங்கள நான் நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா சொல்லிட்டு வீடு வீடா வாத்தியார்கள்லாம் கூட்டு போய் பிள்ளையெல்லாம் பிடிச்சி உள்ள உட்கார வச்சு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதோட இம்பாக்ட வந்து ரொம்ப தெளிவாவே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. வாங்க சொல்லுவா இது ரொம்ப கம்பர்மா ரெண்டு மணி நல்லா தான் இருக்கு. அது வந்து சாஃப்ட் பான் கேரக்டர், இது கொஞ்சம் ஆக்ஷன் கேரக்டர் நல்லா இருக்கு. வேற ஒவ்வொரு வாத்தியாருமே கடவுள்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு சில இடத்துல தோணுன விஷயம் என்னன்னா, லவ் கொஞ்சம் அதிகமா கட்டின மாதிரி தோணுச்சு. அதை கம்மி பண்ணிருக்கலாமோ தோணுச்சு. இன்னும் கல்விக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நிறைய காமிச்சிருக்கலாமோ தோணுச்சு. நல்லா இருந்தது உண்மையிலே. 90s பாய்ஸ், 80s பாய்ஸ் சொல்லலாம். 80s இருக்கக்கூடிய பாய்ஸோட அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஸ்டைலு, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. இளையராஜாவோட சாங் கேட்கும் போது நான் ஜன்னல் ஓரம்தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்ன விதெல்லாம் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து பசங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. அந்த ஸ்கூல் பசங்களோட சின்ன சின்ன ஆக்டிங் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது பண்ண விதம் ஸ்கிரீன்ல உண்மையிலே சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து லவ் சீன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அது மட்டும் தான் தோணுச்சு. மத்தபடி படம் சூப்பர். சுமார் தான் ப்ரோ, சேதுல போனா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் போன படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாகேஷோட விட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது சுமாராவது இருக்கும்னு நினைச்சேன். போன படம் நல்லா இருந்தது. அந்த டெட் பாடியில போற படம் நல்லா இருந்தது. படம் பேர் தெரியல, பட் ஆனா இந்த படம் ஓடிடில தான் பாக்கணும், தியேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு ஒருத்தர் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் போது ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். வெற்றிமாறன் பிரசன்ட் போட்டுருந்து அவர் ஒரு இடத்துல பேர் போடுறாருன்னா ஒரு வெற்றிமாறன்ற பேர்த்துக்கு மெசேஜா தான் நம்ம சைடுக்கு, அது சென்னை சைடுக்கு மெசேஜ், அது வில்லேஜ் சைடுல சென்னை சைடு அந்த மாதிரி ஸ்கூல் இடிக்கிறது அந்த மாதிரியே வராது. நடக்குறதுதான் நம்ம சிட்டி சைடுல இருக்கோம், நம்மளுக்கு அத பத்தி தெரியாது. நல்லா ஓடலாம் படம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல ப்ரோ, அதுவே கஷ்டம் தான்.